அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததியோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அட்சய தகவல். இன்றைய என்ன தகவல்? பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரியம் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த நவகிரக கட்டங்களை ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் லக்னத்திலேருந்து இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் இந்தந்த பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு தசாபத்தி வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி நானும் என்னுடைய முற்காலத்தில் வந்து நாங்கள் பார்த்து வந்தோங்கண்ணா, என்னுடைய ஜாதகத்தையே நாங்கள் அப்படி தான் பார்த்து வந்தோம், அதனோடய பலனை பார்த்தோம். இப்போ நவீன யுகத்தில் அச்சலக்கண பத்ததி ஜோட முறை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, வளரும் லக்னம், அதாவது நம்ம பிறக்கும் பொழுது என்ன லக்னத்தில் இருந்தோமோ அதுலேருந்து இப்போ என்ன லக்னத்தில் நம்மளுடைய உடல் போய்கிட்டு இருக்கு, அப்படின்னா உடல் இந்த உடல் வந்து இந்த பூலோகத்தில் எது சார்ந்த நன்மை தீமைகளை அனுபவிக்கின்றது அப்படிங்கிறத எடுத்துக்கொரும் விதமாக அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையானது வந்து நம்மளுடைய பொதுடமூர்த்தி ஐயாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யாரையும் தரம் தாழ்த்தி பேசுவதை நினைக்க வேண்டாம், இது வந்து பொதுவானதாக சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அச்சலக்கண பத்ததி ஜோட முறையில் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஜாதக கட்டங்களில் எழுத்து பிழைகள் இருப்பதை வந்து கண்ணால் காண்கிறோம். அது என்ன எழுத்து பிழை அப்படிங்கிறீங்களா? ஒரு உதாரண ஜாதக கட்டம் இப்போ போடுறேன் பாருங்களேன். இதில் பார்த்திங்கன்னா, ஜாதகர் வந்து தை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கார். அதிகாலையில் 6:05 பிறந்திருக்காங்க. அன்றைக்கு தேதிக்கு சூரிய உதயமே பார்த்தீங்கன்னா 6:45 தான் உதயமாகுதுன்னு சொல்லி அன்றைய தேதிக்கு உரிய திருக்கணித பஞ்சாங்கம் சுட்டி காமிக்கிது. அப்போனா அவங்க வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறந்துடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த தாய்மார்கள் கொடுத்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஜென்ம லக்னமானது அவங்களுக்கு என்ன குறிச்சிருந்தாங்க அப்படின்னா, மகர லக்னம் குறிச்சிருந்தாங்க. ஆனால் எங்களுடைய அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற இந்த ஜோட ஆப்பில் நாங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தை போடும்பொழுது அவங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்ற லக்னம் என்ன அப்படின்னா, தனுசு லக்னம். அப்படி இருக்கும்பொழுது இந்த தனுசு ஜென்ம லக்னத்திற்கு 8ஆம் பாகத்தில் லக்னாதிபதி இருக்கிற குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தார் கடகத்தில். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அவங்ககிட்ட என்ன கேட்டோம்னா, அவங்களுக்கு வந்து பூராட நட்சத்திரம் வந்து நட்சத்திர புள்ளி பெற்றிருந்தாங்க. அப்படி இருக்கிறனால பூராடம் அடுத்து உத்திரடம் வரணும். அப்படி இருக்கிறனால நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு 3 ஆண்டுகளுக்குள் இந்த பிள்ளை மஞ்சள் காமாலை சம்பந்தமான ஒரு நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கணும், அதற்காக நீங்கள் மருந்து எதுவும் பச்சை எதுவும் பூசினீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா. நாங்கள் அப்போனா எங்களுடைய கணக்கின்படி இவங்களுடைய லக்னம் தனுசு லக்னம் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த பலன் கரெக்டாக வருது. ஆனால் அவங்களோட ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, மகர லக்னம் போட்டிருந்தாங்க, ஜென்ம லக்னம். அப்போனா மகர லக்னத்துக்கு 7ஆம் பிரதம் குரு இருக்க மாதிரி பார்த்தா அந்த ஸ்டார்டிங்லேயே கணக்கு தப்பாயிடுது. இது மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் கவனக்குறைவினால் தவறுகள் வந்து நடைபெறுவது வந்து இயற்கை. அதனால் இதை வந்து நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சில பிழைகள் வந்து ஜாதகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த அச்சலக்கணம் பற்றி ஜோட முறையானது பார்த்திங்கன்னா, நம்மளை ஜென்மலக்கணம் என்னது, வளர்ந்ததுலேருந்து நம்ம ஒரு 10 ஆண்டுகளாக நான் எதை தான் அனுபவிக்கிறோம், எந்தெந்த வயசில் எப்படி நம்ம அனுபவிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்முடைய அச்சலக்கணம் என்ன போகுது அப்படின்னா, ஜாதகம் கேட்கின்ற கேள்விக்கும் நம்முடைய லக்னத்துக்கும் சரியாக இருக்கின்றதா அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வு செய்ய முடியுது. அப்படிங்கிறதையும் ஒரு சில ஜாதக கட்டங்களில் வந்து தவறுகள் இருப்பதை சுட்டி காமிச்சு, இப்படி இப்படி இந்த இது இருக்குது, நீங்கள் சீர்தூக்கி சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பையனுடைய பிற்கால வாழ்க்கை திருமணத்திற்குன்னு பொருத்தம் பார்க்கும்பொழுது அந்த லக்னம் வந்து சரியாக வராது அப்படிங்கிற சுட்டி காமிச்சோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லக்னம் நகரும் அப்புறம் நம்முடைய பலாபலங்களும் மாறும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் பொதுமக்களாக அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் அவங்களுடைய ஜாதகம் சரியாக எழுதப்பட்டிருக்கின்றதா, சரியான முறையில் இயங்குகின்றதா அப்படிங்கிறத ஒரு தடவை ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் யாராக இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் சரி பார்த்து உங்களோட ஜாதகத்தை கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது இன்றைய தருணத்தில் நான் பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு கருத்தாக பதிவிடுறேன். இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் உயர்திரு பொதுடைமூர்த்தி ஐயாவுக்கும் மற்ற மூத்த குருமார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.